டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து வாட்டர் மெலான் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்போ வந்து தவிர்க்கணும், ஒரு நாளைக்கு நம்மளை எவ்வளோ எடுத்துக்கிடணும், யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, வாட்டர் மெலான் சாப்பிடும்போது நம்மளுக்கு பனி கொடுத்தோட நீர் வந்து அதிகரிக்குமா, யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் கட்டாயம் தவிர்க்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நாம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். 5வது மாதத்தில் இருந்தே நிறைய பெண்களுக்கு காலில் வீக்கம் வந்து ஏற்படும், ரொம்ப நேரம் தொங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை நார்மலாகவே வீக்கம் அதிகமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கை கால் மூட்டு இந்த மாதிரியில் கூட நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்படலாம். இது என்ன காரணத்தினால நம்மளுக்கு வருதுன்னா, அங்கே இருக்கிற திசுக்களுக்கு வந்து சரியான நீரோட்டம் வந்து இருக்காது, அதனால தான் இந்த வீக்கம் வந்து இருக்கும். அதுவே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் தர்பூசணி எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து இதை கை கால் வீக்கத்தை வந்து எடிமான் கூட சொல்லுவாங்க. இந்த எடிமாவை சரி பண்றதுக்கு இந்த நம்ம வந்து வாட்டர் மெலான் வந்து கட்டாயம் எடுத்துக்கலாம். 3வது பார்த்தோன்னா, அதிகமான பெண்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனால் அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அதுவும் அதிகமாக இருக்கும். என்ன காரணத்தினால நம்மளுக்கு நெஞ்சரிச்சலும் இந்த அமிலத்தன்மையும் உருவாகுதுன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம பாடியில் வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உருவாகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். குழந்தை வந்து வளர்ச்சி அடையும் போது நம்மளோட பெருங்குடல் இல்லை சிறுகுடல் இல்லை மலைக்குடல் இது மூணில் ஏதாவது ஒரு குடல் வந்து ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்கும், இதனால் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் உருவாகிறது ரொம்பவே சாதாரணம்தான். இப்போ நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகலாட்டி நம்மளுக்கு என்ன ஆகும், வயிறு வலிக்கும் அல்லது நெஞ்சரிச்சல் வந்து உருவாகும். இப்போ நம்ம வாட்டர் மெலான் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக அந்த நெஞ்சரிச்சல் வந்து சரியாயிடும். நம்மளோட உணவுகளை வந்து நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த தர்பூசணி. 3வது பார்த்தோன்னா, வாட்டர் மெலானில் வந்து லைகோஃபின்கிற ஒரு நியூட்ரிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும், நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைக்கும். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது ஈஸியாக ஏதாவது நோய்கள் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வாட்டர் மெலானில் இருக்கிற அந்த லைகோஃபின் வந்து நம்மளை வந்து ஈஸியாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, தர்பூசணியில் வந்து கால்சியம் அண்டு பொட்டாசியம் வந்து கரெக்டான அளவு இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கும்போது குழந்தையோட எலும்புகளை வந்து நல்லா வளப்படுத்துறதுக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பல் வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது, நம்ம கர்ப்பகாலத்தில் தர்பூசணி எடுத்துக்கும்போது குழந்தையோட பல் வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலானில் வந்து டையூரிக்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற யூரியாவோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் நம்மளோட கல்லீரலும் மற்றும் சிறுநீரகத்தையும் கரெக்டாக செயல்படுறதுக்கு இந்த வாட்டர் மெலானில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் அதிகமான ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உருவாகும், அதுவும் ப்ரெக்னன்சி டைமில். இதனால் நம்மளுக்கு தோலில் வந்து நிறைய ஸ்கின் ரேச்சஸ் மாதிரி வரலாம், இல்லை ஒரு சிலருக்கு அதிகமான முகப்பருக்கள் வந்து உருவாகலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து நம்ம வாட்டர் மெலான் எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாகவும் நம்மளோட குழந்தையோட கலரும் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கும் இந்த வாட்டர் மெலான் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா, அதிகமான பெண்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம பாடியில் வந்து சரியான தண்ணீரோட அளவு இருக்காது, அப்படியே இருந்தாலும் குடலுக்கு தேவையான இயக்கத்துக்கு தேவையான அளவும் சரியாக இருக்காது. இதுவே நம்ம வாட்டர் மெலான் எடுத்துக்கும் போது அதுக்கு தேவையான தண்ணீரோட அளவு வந்து கரெக்டாக ஆகிடும், இதனால் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளும் உருவாகாது. அதிகமான பெண்களுக்கு வாமிட், தலை சுத்தல், மயக்கம் இந்த மாதிரி வரும், முதல் 3 மாதத்தில் அவங்களால சாப்பிடவே முடியாது. அவங்கெல்லாம் வாட்டர் மெலான் எடுத்துக்கிறதுனால இந்த தலை சுத்தல், வாமிட் இது எல்லாமே ஈஸியாக சரியாயிடும். ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களோட பாடி ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும், அவங்கெல்லாம் வாட்டர் மெலான் எடுத்துக்கும் போது பாடியோட ஹீட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, வாட்டர் மெலானில் வந்து அதிகமான தண்ணீர் சத்து இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு சிறுநீர் போகும்போது அந்த இடத்துல ரொம்ப பெயின் வந்து இருக்கலாம், அந்த இடத்துல வந்து ரொம்ப அரிப்பு மாதிரி கூட இருக்கலாம். நம்ம வாட்டர் மெலான் எடுத்துக்கும் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இது பாதுகாக்குது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மிலான் எடுத்துக்கும்போது குழந்தைக்கு வந்து கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. எப்படின்னா, இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் வந்து விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகும். இந்த விட்டமின் ஏ வந்து ஆக்சினேட்டரியாக செயல்படும். எப்படி செயல்படும்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கில் பண்ணிடும். இந்த ஃப்ரீ ராடிக்கல் வந்து குழந்தையோட கண் வளர்ச்சி இருக்கிற செல்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து கண் வளர்ச்சி செல்களை வந்து சேதப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த பீட்டா கரோட்டின் வந்து விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகி நம்மளை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இதில் வந்து 97% நீர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதுக்காக ஒரு நாளைக்கு அரைப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, கொஞ்சம் மிதமான அளவு சாப்பிடுங்க. அதுவும் ஒரே நேரத்தில் எல்லா பழத்தையும் சாப்பிடாதீங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்படி கேப்பிட்டு சாப்பிடுங்க. வாட்டர்மிலான் ஜூஸாக சாப்பிட்றத விட நம்ம அப்படியே சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம ஜூஸ் போடும்போது கண்டிப்பாக ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணுவோம், சுகர் வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ரொம்பவும் சேஃபும் கூட. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு 100% இருக்கிற நியூட்ரிஷனும் நம்ம பாடியில் போய் சேரும். இதுவே நம்ம ஜூஸாக போடும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் 50% அப்படியே போயிடும். நம்ம சாப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா 50% இருக்கிற நியூட்ரிஷனை தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த பழமாக இருந்தாலும் கடிச்சு சாப்பிடுங்க. இப்போ என்னால் முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் ஒரு சில பெண்களுக்கு வந்து சுகர் வந்து இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிடணும். வேறு ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கிடணும். அப்படியே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா ஒரே நேரமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இப்போ ஒரு 11 o'clock கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டு முடித்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சோ இல்லை 1 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 மணி, ஒரு 2:30, 3 o'clock கிட்ட கூட நீங்கள் கண்டிப்பாக தர்பூசணி எடுத்துக்கலாம். கர்ப்பகாலத்தில் தர்பூசணி சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எந்த உணவாக இருந்தாலும் கரெக்டான அளவு எடுத்துக்கும் போது எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.